ஹலோ எவ்ரிவன், இப்போ நம்ம பிஎஸ்சி நர்சிங் கோர்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதனோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னா பேச்சுலர் டிகிரி இன் நர்சிங். நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம எஜுகேஷன் சம்மந்தமாக போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வந்து கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதனுடைய டியூரேஷன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4 இயர்ஸ். இது எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி மூலமாக அஃபிலியேட்டட் பண்ணப்பட்ட ஒரு கோர்ஸ்னு அப்படின்னு சொல்கிறாங்க. தென் இந்த கோர்ஸ் மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேருமே படிக்கலாம். பட் ஃபீமேலுக்கு இந்த படிப்பை அதிகமாக படிப்பாங்க, மேல் அப்படின்றவங்க ஒரு சிலர் மட்டும்தான் படிப்பாங்க. அதாவது காலேஜில் ஒரு 50 சீட்ஸ் இருக்குது அப்படின்னா அதில் 30 சீட்ஸ் ஃபீமேலுக்கும் 20 சீட்ஸ் தான் மேலுக்குன்னு சொல்லி டிவைட் பண்ணுவாங்க. சேம் கவுன்சிலிங்லேயுமே மேலுக்கு லோ கவுண்ட் ஆஃப் சீட்ஸ் தான் அலாட்மெண்ட் பண்ணுவாங்க. நீங்கள் பிஎஸ்சி நர்சிங் எடுக்கணும் அப்படின்னா 12th என்ன குரூப் எடுக்கணும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதாவது பியூர் சயின்ஸ் எடுத்துருக்கலாம் ஆர் பயோமேக்ஸ். இந்த ரெண்டில் எந்த கோர்ஸ் எடுத்திருந்தாலுமே நம்ம பிஎஸ்சி நர்சிங் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த கோர்ஸுக்கு ரொம்ப டிமாண்ட் அதிகம் அப்படின்றதுனால மார்க் கொஞ்சம் நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்கணும். அப்போ தான் கவுன்சிலிங்லேயும் சீட்ஸ் கிடைக்கும். உங்களுடைய கட் ஆஃப் நல்லா இருக்கணும், அதாவது 180 எபோ இருக்கணும், அட்லீஸ்ட் 190 அப்படின்றதா தான் கவுன்சிலிங்கில் சீட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்கள் 12th 45% மேலே இருந்தால் தான் இந்த கோர்ஸுக்கு அப்ளைவே பண்ணியிருக்க முடியும். இதனோட ஏஜ் லிமிட் என்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம். 17 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அண்ட் தென் 35 வயசு வரைக்குமே நான் இங்கே இந்த கோர்ஸுக்கு அப்ளை பண்ணலாம். இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னும் இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னும் சொல்ல முடியாது. நீங்கள் ரொம்ப விருப்பப்பட்டு புரிஞ்சு பிடிச்சி படிச்சிங்கன்னா இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது இல்லாமல் யாரோ ஒருத்தர் ஃபோர்ஸ் பண்ணி நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கோர்ஸ் ரொம்ப கஷ்டம்தாங்க. பிஎஸ்சி நர்சிங்கோட சப்ஜெக்ட்ஸ்லாம் என்னென்னன்றதை பற்றி பார்க்கலாம். பேசிக்கான இங்கிலீஷ் என்ன அப்படின்றத பற்றி படிப்பீங்க, கம்ப்யூட்டர் பற்றி கொஞ்சம் படிப்பீங்க, தென் அனாடமி அண்ட் ஃபிசியாலஜி, நர்சிங் ஃபவுண்டேஷன், மெடிக்கல் அண்ட் சர்ஜிக்கல் நர்சிங், பீடியோட்ரிக்கல் நர்சிங், சைக்காட்ரிக் நர்சிங், கம்யூனிட்டி ஹெல்ப் நர்சிங், நர்சிங் ரிசர்ச், சோசியாலஜி, ஃபிசியாலஜி, இந்த மாதிரியான நார்மல் நர்சிங் கோர்ஸ் சப்ஜெக்ட்லாம் தான் இதில் வரும். எக்ஸாம் ப்ரோக்ராம்லாம் என்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இது டிகிரி ப்ரோக்ராம் அப்படின்றதுனால செமஸ்டர் வைஸ் அப்படி தான் வந்து உங்களுக்கு எக்ஸாம் வரும். அதாவது 6 மந்த் ஒன்ஸ் உங்களுக்கு எக்ஸாம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் தியரி அண்ட் ப்ராக்டிக்கல் ரெண்டுமே வரும். தியரி அப்படின்றது உங்கள் டியூட்டர் உங்கள் கிளாஸில் உங்களுக்கு தியரி கிளாஸ் எடுப்பாங்க, அதை வச்சு நீங்கள் எக்ஸாம் எழுதணும். ப்ராக்டிக்கல் அப்படின்றது நீங்கள் டைரெக்டாக ஹாஸ்பிட்டலில் போய் ப்ராக்டிக்கலாக பார்த்து அதை வச்சு நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி நீங்கள் ப்ராக்டிக்கல் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் ரெண்டு டைப் ஆஃப் எக்ஸாம். இந்த ரெண்டுலேயுமே நீங்கள் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணணும். உங்களில் நிறைய பேர்த்துக்கு இந்த டவுட் இருக்கும், நீங்கள் நர்சிங் படிக்கணும்னா ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணி தான் படிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் கவர்மெண்ட் செக்டரில் செலக்ட் ஆகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு லாங்கான காலேஜ் தான் கிடைக்கும். ஸோ அப்போது நீங்கள் ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணி தான் படிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் ப்ரைவேட் காலேஜ் சூஸ் பண்ணிங்கன்னா ஒரு சில காலேஜில் வந்து நீங்கள் டே ஸ்காலராக வந்துட்டு போகலாம் அப்படின்றதுக்கு பெர்மிஷன் கொடுக்குறாங்க. ஸோ இந்த ரெண்டுமே நீங்கள் சூஸ் பண்ணுற காலேஜை பொறுத்து தான் இருக்குது. தென் ஒயிட் கோட் அண்ட் ஸ்டெதஸ்கோப் கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்பீங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் பிஎஸ்சி நர்சிங் படிக்கணும்னா ஒயிட் கோட் அண்ட் ஸ்டெதஸ்கோப்பை காலேஜ்லேயே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. பிஎஸ்சி நர்சிங்கோட அட்மிஷன் ப்ராசஸ் எப்படி நடக்கும்னு பார்க்கலாம். கவர்மெண்ட் செக்டர் மூலமாக அட்மிஷன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஆகஸ்ட் ஆர் அக்டோபரில் தான் அப்ளிகேஷனே ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கவுன்சிலிங் நடத்தி அதன் மூலமாக தான் உங்களுக்கு சீட் ஃபில் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு கவுன்சிலிங் சீட் வேணும்னா நீங்கள் பொறுமையாக ஆகஸ்ட் அண்ட் அக்டோபரில் வர கவுன்சிலிங் அட்டன் பண்ணி நீங்கள் சீட் எடுத்துக்கலாம். தென் இதனுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்லாம் எவ்வளோ ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சீட் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா பர் இயர்க்கே 3000 தான் வரும். அது இல்லாமல் உங்களுக்கு ஹாஸ்டல், மெஸ் புக் அப்படின்னு நீங்கள் தனித்தனியாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதே ப்ரைவேட் காலேஜ் போனீங்கன்னா காலேஜை பொறுத்து 1 லேக் to 2 லேக் வரைக்கும் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே ஒரு டாப் காலேஜாக இருந்தால் நீங்கள் நர்சிங் 4 இயர் முடிச்சு வரதுக்கு 6 to 8 லேக் வரைக்கும் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே ஒரு மீடியமான ஒரு ப்ரைவேட் காலேஜ் அப்படின்னா 5 to 6 லேக் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு மென்ஷன் பண்ணுறாங்க. இதுலேயே நீங்கள் கவுன்சிலிங் மூலமாக ப்ரைவேட் காலேஜில் செலக்ட் ஆகிறீங்க அப்படின்னு வச்சுட்டா நீங்கள் நார்மலாக பனிஷ்மெண்ட் கோட்டாவில் நீங்கள் ஒரு ப்ரைவேட் காலேஜ் போகிறீங்கன்னா 2 லேக் ஸ்பெண்ட் பண்ணணும் நீங்கள் பிஎஸ்சி நர்சிங்காக. அதுவே நீங்கள் கவுன்சிலிங் மூலமாக போகிறதுனால 80,000 வந்து 1 லேக் வரைக்கும் ஆகும். இவ்வளோ ஃபீஸ் கம்மியாகிறதுனால தான் நிறைய பேர் கவுன்சிலிங் அட்டன் பண்ணி ப்ரைவேட் காலேஜ் சூஸ் பண்ணுறாங்க. இதுதான் கவுன்சிலிங்கில் இருக்கிற பெனிஃபிட். இதுக்காக தான் நிறையா பேர் வெயிட் பண்ணி கவுன்சிலிங் சாய்ஸ் சூஸ் பண்ணுறாங்க. டோட்டலாக கவர்மெண்டில் நர்சிங் சீட்ஸ் எவ்வளோ இருக்கும்னா 250 இருக்கும். அதில் 25 to 30 சீட்ஸ் தான் மேல்காக அவங்க டிவைட் பண்ணுவாங்க. பேலன்ஸ் இருக்க எல்லா சீட்டுமே ஃபீமேல்காக தான் ஒதுக்குவாங்க.
நீங்கள் பிஎஸ்சி நர்சிங் முடிச்சதுக்கப்புறமா என்னென்ன ஹையர் ஸ்டடீஸ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நீங்கள் எம்எஸ்சி நர்சிங் பண்ணலாம், தென் ஸ்பெஷலைசேஷனாக நீங்கள் வேறு ஏதாவது படிக்கலாம், தென் எம்ஃபில் பிஹெச்டின்னு படிக்கலாம். நீங்கள் பிஎஸ்சி நர்சிங் முடிச்சதுக்கப்புறமா உங்களுக்கு சேலரி எவ்வளோ கிடைக்கும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நீங்கள் நார்மலாக லோக்கலில் இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா 10-12K வரைக்கும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே கொஞ்சம் ஒரு டாப் ஹாஸ்பிட்டல் அப்படின்னா 15K எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நீங்கள் கவர்மெண்ட் நர்ஸுக்காக எலிஜிபிள் ஆகணும் அப்படின்னா எம்ஆர்பி மூலமாக எக்ஸாம் அட்டன் பண்ணி கிளியர் பண்ணால் நீங்கள் கவர்மெண்ட் நர்ஸாக கூட செலக்ட் ஆகலாம். தென் ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கு போகிறதுக்காக கூட நிறையா பேர் இந்த பிஎஸ்சி நர்சிங் கோர்ஸை சூஸ் பண்ணுவாங்க. அப்படி நீங்கள் படித்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கு தாராளமாக போகலாம். ஏன்னா இந்தியன் நர்சஸ் வந்து நிறையாவே ஃபாரின் கண்ட்ரீஸில் வெல்கம் பண்ணுறாங்க. ஸோ அங்கே போய் நீங்கள் ஒர்க் பண்ணுறது மூலமாக சேலரி அதிகமாகவே எக்ஸ்பெக்ட் பண்ணி நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உடனே லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் பிஎஸ்சி நர்சிங் படித்து உங்களுடைய கரியரை பியூட்டிஃபுல்லாக பில்ட் பண்ணுமா? அப்போ உடனே ஸ்க்ரீனில் கோட் ஆகிற ஹெல்ப்லைன் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சி யூ ஆன் த நெக்ஸ்ட் வீடியோ.